மையான சுழலை யூடியூப் சேனலில் நம்ம அன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சகல தேவதைகளை கட்ட மந்திரமும் எந்திரமும் படித்து நம்ம அன்னைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கட்டருக்கும் மந்திரத்தை பார்த்துடலாம் அறிவோம் தென்னை முடி மேல் முளைத்தெழுந்த தெங்கு பூத்த காய்த்த தேங்காய் விதைக்கு முன் வந்த தேங்காய் விநாயருக்கு உடைக்கும் தேங்காய் குத்தன் கும்பன் தேங்காய் வடிவுள்ள முக்கன்னர் தேங்காய் இத்தேங்காய் ஓதி தியானித்தேன் எல்லையில் வைத்ததும் இடுகாட்டில் புதைத்ததும் வல்லவர் எழுதி வைத்த வஞ்சனை தடைக்கெல்லாம் தொலையவே அதிர வாங்கி துணிவுடன் வெட்டி முறிக்கிறேன் தேங்காய் அனைத்து தேவக்கட்டுகளும் அறுப்பட்டு தெரிப்பட்டு முறிப்பட்டு போக சிவா இந்த மந்திரத்தை வந்து நம்ம உபயோகப்படுத்தும் போது வந்து வெட்டி முறிக்கிறேன் தேங்காய் அந்த லைன் வருதில்லை அந்த லைனுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து எந்த தெய்வம் வந்து கெட்டில் இருக்குதோ அந்த தெய்வத்தோட பெயரை வந்து அந்த இடத்துல உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறமா அனைத்து தெய்வ தெய்வக்கெட்டுகளும் அறுபட்டு தெரிவிட்டு முறிபட்டு போகவே சிவா அப்படின்னு நம்ம வந்து அந்த மந்திரத்தை நம்ம வந்து உச்சரித்து படிக்கணும் இப்போது இந்த கெட்ட இருக்கும் மந்திரத்தை வந்து நம்ம எப்படி சித்தி பண்ணலான்னு பார்த்துடலாம் இந்த மந்திரத்தை சித்தி பண்ணுறதுக்கு நம்ம இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த இயந்திரத்தை வந்து திருநூரை வந்து பரப்பிட்டு அதுக்கு மேலே இந்த இயந்திரத்தை வந்து நம்ம வரைஞ்சி வைக்கணும் அதுக்கப்புறமா வந்து குடும்பி தேம் தேங்காயில் வந்து மஞ்சள் ஃபுல்லாக வந்து நம்ம தடவிட்டு அதுக்கப்புறமா சந்தனம் குங்குமம் வச்சு அதில் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கும்பம் வைப்போம்லாம் அந்த மாதிரி வச்சு நடுவில் வைக்கணும் இந்த திருநோர் பரப்பி வச்சுட்டு இந்த இயந்திரம் வரைஞ்சி அதில் நடுவில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாள் நம்ம சொன்ன இந்த மந்திரத்தை வந்து ஜபிக்கணும் எவ்வளோ தடவை ஜபிக்கணும் அப்படின்னா நூற்றி தடவை ஜபிக்கணும் தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாள் இப்போது நான் சொன்ன அந்த முறையில் வந்து இந்த மந்திரத்தை சுத்தி பண்ணதுக்கப்புறமா நம்ம கும்பம் வச்சுருப்போம்ல அந்த தேங்காயை வந்து நம்ம வீட்டில் வந் வீட்டை சுற்றிட்டு நம்ம வந்து அந்த தேங்காயை வந்து வெட்டி முறிச்சிடலாம் இப்போது இந்த கெட்ட இருக்கும் மந்திரத்தை வந்து நம்ம எப்படி செயல்படுத்தலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து நாற்பத்தி ஒரு நாள் வந்து நம்ம அந்த மந்திரத்தை ஜெபிச்சு சுற்றி பண்ணி வச்சதுக்கப்புறமா இப்போது ஏதாவது தெய்வம் வந்து கெட்டில் இருக்குது அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம உட்காந்துட்டு அந்த கோவில்ல இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம உட்காந்துட்டு நம்ம வந்து திருநாறை வந்து பரப்பிட்டு நம்ம ஸ்க்ரீனில் காமிச்ச அந்த இயந்திரத்தை வந்து நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து வாழையில் போட்டுட்டு அதில் வந்து பூசணிக்காய் தேங்காய் அதுக்கப்புறமா வந்து முட்டை இது வந்து நாலு எல்லாமே நாலு நாள் வச்சுருக்கணும் வச்சுட்டு நம்ம வந்து நம்ம சொன்ன அந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை ஜெபிக்கணும் அதுக்கப்புறமா நான் சொன்னது நம்ம நல்லா வச்சுக்கோங்க வெட்டி முறிக்கிறேன் தேங்காய் வருதுல்ல அந் அந்த லைன் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா எந்த தெய்வம் வந்து கெட்டில் இருக்கும் அந்த தெய்வத்தோட பெயரை வந்து அந்த இடத்துல உச்சரித்து அதுக்கப்புறமா நம்ம வந்து மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல வேணும் அப்படியே தொடர்ந்து நம்ம வந்து நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கோம்ல அந்த வெள்ளை பூசணிக்காய் முட்டை தேங்காய் இதெல்லாம் வந்து அதை வச்சுட்டு நம்ம வந்து கோயிலை வந்து மூணு தடவை சுற்றிட்டு வந்து ரெண்டாவது அந்த இடம் அந்த வெள்ளை பூசணிக்காய் தேங்காய் முட்டையை வந்து நாலு சைட்லேயும் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து வெட்டி முறிக்கணும் இப்போது அந்த கோவில் வந்து சைவ கோயிலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து முட்டைக்கு பதிலாக அந்த கோயிலை வந்து நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா எலுமிச்ச பழத்தை பயன்படுத்தணும் எலுமிச்சை பழம் பூசணிக்காய் தேங்காய் இந்த மூணையும் பயன்படுத்தி நம்ம வந்து வெட்டி முறிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்